வணக்கம் நண்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. நீங்க டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா பொது தமிழ்ல நான் ஒரு 100 கேள்வி உங்களுக்கு கொடுக்குறேன். இதுல நீங்க 100க்கு 100 வாங்கிட்டா வரக்கூடிய குரூப் ஃபோர்ல தமிழ்ல 100க்கு 100 உறுதி அப்படின்னே சொல்லிடலாம். அவ்வளவு இம்பார்ட்டனா சார் அப்படின்னு கேட்டா, 26/8/2023 அன்னைக்கு எஸ்ஐ எக்ஸாம் நடக்குது. அதுல பொது தமிழ்ல 100 கேள்விகள் கேட்டிருக்கான். இந்த 100 கேள்வியுமே அழகா குரூப் 4 ஸ்டாண்டர்ட்ல கேட்டு வச்சிருக்காங்க. இலக்கணத்துல 36 கேள்வி, இலக்கியத்துல 32 கேள்வி, உரைநடையில 32 கேள்வி, 100 கேள்வி ஆயிடுச்சா. இதுல 6th இருந்து 10th வரைக்கும் புதிய புத்தகத்துல இருந்து 96 கேள்விகள் கேட்டிருக்கான். ஒவ்வொரு கேள்வியும் எந்த புக்ல, எந்த ஸ்டாண்டர்ட்ல, எந்த சாப்டர்ல இருக்குன்றத நான் பிராக்கெட்ல ரெட் கலர்லயே கொடுத்து வச்சிருக்கேன். உதாரணத்துக்கு, சதம் என்ற சொல்லின் பொருள் அப்படின்னு கேட்டிருக்கான். இது 10th நியூ புக்ல நீதி வெண்பாவில் இருக்கு சாப்டர்ல, சரியா? அதே மாதிரி பரிபாடல் டேஷ் நூல்களில் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்கான். இது 10th நியூ புக்ல பரிபாடல்ன்ற சாப்டர்ல இருக்கு. அதே மாதிரி திருவிளையாடல் புராணத்தை பாடியவர் அப்படின்னு கேட்டிருக்கான். 10th நியூ புக்ல திருவிளையாடல் புராணம் அப்படின்ற சாப்டர்ல இருக்கு. இதே மாதிரி நான் 100 கேள்வியும் எந்த புக்ல, எந்த சாப்டர்ல கேட்டிருக்காங்கன்றத அழகா கொடுத்துருக்கேன். இந்த PDF-ஐ எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அதே மாதிரி இந்த PDF-ல ஆன்சர் கீ கொடுத்துருக்க மாட்டேன். இந்த ஆன்சர் கீ எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2019 குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வி டைரெக்டாக கேட்டு வச்சுருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் நிறைய ஆன்லைன் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான 2 லிங்க் கொடுத்து வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. சப்போஸ் என்கிட்ட டெலகிராம் ஆப்பே இல்லை சார், ஒன்லி வாட்ஸ்அப் தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க, 9444203045 இந்த எண்ணுக்கு நீங்கள் ஆனாக இருந்தா பிரதர்னோ பெண்ணா இருந்தா சிஸ்டர்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். சேஃபாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். முதல்ல இந்த கொஸ்டினோட அனலைசிங் பார்த்துட்டு PDF எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் 4 சிலபஸை எடுத்துக்கோங்க. மொத்தம் 52 தலைப்பு இருக்கும், 3 பகுதியாக பிரித்து வச்சுருப்பாங்க, கரெக்டா? அதில் முதல் பகுதியாக இலக்கணம் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக 30-40 கேள்விகள் வரைக்கும் கேட்பாங்க. ஏன் சம்டைம் 45 கேள்வி வரைக்கும் கேட்டிருக்காங்க கடந்த 10 கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது. இந்த எக்ஸாமில் 36 கேள்வி கேட்டு வச்சுருக்கான், சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 21 தலைப்பு இருக்குது, அதை அப்படியே மைண்டை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இலக்கியம், இதில் 10 தலைப்பு இருக்கும் நம்ம சிலபஸில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேள்விகள் கேட்பேன்னா, 25, 30, 35 இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. மேக்ஸிமம் 35 மேலே தாண்டறது இல்லை. இந்த எக்ஸாம்லேயும் 32 கேள்விகள் கேட்டு வச்சுருக்கான், சூப்பர்பா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இதில் 21 தலைப்பு நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே தாங்க, 35, 40, 45 வரைக்கும் கொண்டு போவாங்க. அது வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மாறுபடும். இந்த எக்ஸாமில் 32 கேள்விகள் கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், கிட்டத்தட்ட அப்படியே குரூப் 4 ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்டாண்டர்ட் வாய்ஸ் கொஷின் கேட்பல குரூப் 4ல, அதுவும் இதாக கூட மேட்ச் ஆகுதுங்க. இப்போ 6th புக் எடுத்துக்கிட்டால், குரூப் 4 எக்ஸாமில் 10-15 கேள்விகள் கேட்பான், இதுலேயும் 15 கேள்வி கேட்டிருக்கான். இப்போ நான் சொல்கிறதுலாம் கடந்த 10 கொஷின் அனலைஸ் பண்ணி தாங்க சொல்கிறேன், சும்மா சொல்லலை, சரிங்களா? அதே மாதிரி 7th புக்கில் 19 கேள்வி, அதுக்கப்புறம் 8th புக்கில் 14 கேள்வி. பொதுவாக குரூப் 4 எக்ஸாம்னாவே 9th 10th புக்கை படிங்க, 45-50 கேள்வி உறுதின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி 9th புக்கில் 24, 10th புக்கில் 24, 48 கேள்விகள் கேட்டு வச்சுருக்காங்க. மொத்தத்தையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 96 கேள்விகள் இருக்குது. மீதி 4 கேள்வி தான் அவன் பழைய புக்கில் எடுத்திருக்கானா இல்லை புது புக்கில் எங்களுக்கு தெரியலையான்னு தெரியல. ஸோ அந்த 4 கேள்வி நான் கொடுத்து வச்சுருக்கேன், முடிஞ்சால் நீங்கள் அது எந்த புக்கில் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் 2019 குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கேள்வி, ரைட்டு, சூப்பர்பா. சரி, இப்போ இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டால், முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு PDF-க்குள்ளே போயிடுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 100 கேள்வியும் ஒரே முட்டாவாக அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க.
ஏன்னா நாங்கள் ஆன்சருக்கே உங்களுக்கு பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோம். இங்கே க்வெஸ்சனும் உங்களுக்கு 6th புக்கா 15 கேள்வி மட்டும் தனியாக இருக்கும், அதுக்கடுத்து 7th புக்கா அது 19 கேள்வி தனியாக இருக்கும், 10th புக்கா 24 கேள்வி தனித்தனியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து குறுகிய நேரத்தில் படிக்கிறவங்களாக இருப்பீங்க, மொத்தம் 100 கேள்வி உட்காந்து அட்டன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்காது. அதனால் 5 பிரித்து கொடுத்துருக்கேன், எப்போனாலும் நீங்கள் டெஸ்ட் எழுதி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ரைட்டு. இப்போ PDF எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தால் இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா குரு 2024 குரு ஃபோர் தமிழ், என்னது 2024 குரு ஃபோர் தமிழ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு போகும். நம்ம வெப்சைட் போனோம்னே ஒன்றுமே இருக்காதுங்க, ஜஸ்ட்டு ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ மொத்தம் வந்து 24 பேஜ் இருக்குது. நீங்கள் முதல்ல ஒரு ஓவராலாக ஒரு க்வெஸ்சனை பார்த்துட்டு அப்படியே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஆன்சர் கீ அப்படின்னு இருக்குங்க. உங்களுக்கு இது தெரியல, இந்த PDFல உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து கிளிக் பண்ண தெரியலனா, கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆன்சர் கீன்னு கொடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் அங்கேயும் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த PDFலையே காட்டுறேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆன்சர் கீன்னு ஒரு ப்ளூ கலர் லிங்க் இருக்குல்ல, அதை கை வைங்க. கை வச்சா ஓப்பன் கேக்கும், ஓப்பன் கொடுங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகும், நான் லைவாக தான் காட்டுறேன். ஸோ ஓப்பன் கொடுத்துட்டுனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு போகும், அங்கே தான் உங்களுக்கு என்ன பிரித்து பிரித்து கொடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு, என்னது நெட்டு ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்பீடு வந்தால் டக்குன்னு வந்துடும், வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இதில் நான் எட்டிங்க என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் 2024 குரூப் 4 ஆன்சர் கீன்னு இருக்கா. இதில் அப்படியே வந்தீங்கன்னா பாருங்கள், ஸ்டாண்டர்ட் வைஸாக வச்சுருக்கேன். 6th புக்கில் கேட்ட கொஷின்னு, 7th புக்கு, 8th புக்கு, 9th புக்கு, 10th புக்கு. ஸோ இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன சொன்னேன், 6th புக்கில் 15 கேள்விகள் கேட்குறேன்னா அதை மட்டும் நீங்கள் இங்கே டெஸ்ட்டாக, அதாவது ஆன்சர் கீயை செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 கேள்வி வந்து எந்த புக்கில் இருக்குன்னு தெரியலன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 4 கேள்வியும் நான் இங்கேயே கீழே கொடுத்து வச்சுருக்கேன். இதில் ஹைலைட் பண்ணது அதோட ஆன்சருங்க, தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ நான் ஆன்சர் கீ செக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு மெத்தேட் இருக்குது. ஒன்று, நீங்கள் அங்கே வந்து PDF-ஐ டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற க்வெஸ்சனை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்கு அது வேண்டாம் சார், நான் டைரெக்டாக ஆன்லைன் டெஸ்ட்டே அட்டன் பண்ணியிருக்கேன்னா டைரெக்டாக இங்கே வந்து ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு குயிக்காக முடிஞ்சிடும். இல்லை இல்லை, நான் ஒவ்வொரு க்வெஸ்சனாக படித்து PDF-லேயே பார்க்க போகிறேன்னா, இப்போ 6th புக்கு 15 கேள்வி வந்து நம்ம வச்சுருக்கோம், அந்த 15 நம்பர் போட்டுங்க, ஒரு ஷீட் எடுத்து 15 நம்பர் போட்டுட்டு ஃபஸ்ட்டு க்வெஸ்சனாக ஏவா பிஆ சிஆ ஆப்ஷன், சரிங்களா? அதில் எதுவோ அதை எழுதிங்க. அடுத்தது செகண்ட் க்வெஸ்சனாக அதில் வந்து ஏவா பிஆ சிஆ, ஸோ எந்த ஆப்ஷனோ அந்த ஆப்ஷன் மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து செக் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 6th புக்கை கை வைக்கிறேன், சரிங்களா? 6th தமிழ் நியூ புக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் கலர் பாக்ஸு, அதை கை வைங்க. அதை கை வச்சோம்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்மளுடைய வெப்சைட்டுக்கு கொண்டு போகும், இங்கே தான் ஆன்சர் கீ இருக்குதுங்க. ஸோ இங்கே வந்துட்டாங்க பாருங்கள், இங்கே டைட்டிலே வந்து 2023 TNURSRB SI 6th தமிழ் நியூ புக்குன்னு கொடுத்துருப்பேன், அப்படியே வாங்க. ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்குங்க, இவ்வளோதான் ப்ராசஸ். அதை கை வைங்க. கை வச்சோம்னே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு க்வெஸ்சன் காட்ட ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு க்வெஸ்சனா ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் அப்படின்னு கேட்டிருக்கான். இதில் பாருங்கள், ப்ராக்கெட்லேயே வந்து 6th நியூ புக்கில் வேலு நாச்சியார் அப்படின்ற சாப்டரில் இருக்குது. இது எந்த எக்ஸாமுன்னு நான் வந்து கொடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா? அப்படியே வாங்க. ஆப்ஷனுக்கு வந்தீங்கன்னா இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வேலு நாச்சியார் அப்படின்னு நான் வந்து ஆப்ஷன் சின்னு எடுத்திருக்கேன். அப்போ நான் இங்கே ஆப்ஷன் சியை கை வைங்க. கை வச்சா கரெக்டாக இருந்தால் க்ரீனில் ஹைலைட் பண்ணிவிட்டு கீழே வந்து பாருங்கள், வெல்டன் யூ ஆர் கரெக்டுன்ற ஒரு மெசேஜ் வரும். அப்போ இது கரெக்டுப்பா அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தா அடுத்த ஒரு க்வெஸ்சன் காட்டும், நான் இந்த க்வெஸ்சனே பார்க்கல, சரிங்களா? இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேன், சரிங்களா? இப்போ பாருங்கள், ஆப்ஷன் ஏ நான் கை வச்சேன், இதுவும் கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும், வெல்டன் யூ ஆர் கரெக்டுன்னு சொல்லும், நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ நான் அடுத்த கேள்விக்கு என்ன பண்ணுறேன், கண்ணை முடின்னு ஆப்ஷன் சியை கை வைக்கிறேங்க. ஆனால் இதுவும் கரெக்டாக போச்சு, நெக்ஸ்ட்டு கொடுத்துறோம்பா. ஆப்ஷன் டி கை வைக்கிறேன். ஆ, இப்போ பாருங்கள், இந்த கேள்விக்கு 4th கேள்வி வந்துட்டேன், இதில் வந்து நான் ஆப்ஷன் டி கை வச்சேன்,
ஸோ ஆப்ஷன் டி கை வைக்கும் போது ரெட்ல ஹைலைட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னா இந்த கொஷின் தவறு அப்படின்னு அர்த்தங்க. சாரி வார் ராங்குன்னு சொல்லும். அப்போ இந்த ஆப்ஷன் டி தவறுன்றதுக்கு ரெட்ல ஹைலைட் பண்ணிருச்சா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டால் க்ரீனில் எது ஹைலைட் பண்ணியிருக்கோ அதான் சரியான ஆன்சர். சொல்றது புரியுதுங்களா? கரெக்டாக இருந்தால் க்ரீனில் மட்டும் காட்டும், தவறாக இருந்தால் ரெட்டில் தவறுன்னு சொல்லிட்டு அதுக்கு எது சரியோ அதை க்ரீனில் காட்டும். அவ்வளோதான். கடை கடை கடன் யாருன்னு கூடனா நீங்கள் உக்கான் படிக்கிற மாதிரி ஒரு ரிவிஷன் மாதிரி கொஸ்டின் படித்து அடுத்த செகண்டே நீங்கள் ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கலாம். குறுகிய நேரத்தில் அழகாக முடிச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா? புரியுதா நான் சொல்கிறது? கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த கேள்விகள் இதில் முக்கியமாக புது புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாமும் இதே மாதிரி தரத்தில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே நிறைய கேள்வி ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் அப்படி தான் குரூப் ஃபோர்லேயும் கேட்குறாங்க. சரிங்களா? சில கேள்விகள் தான் கூற்றுகள் காரணங்கள் கொஞ்சம் சுற்றி வளைக்கிறாங்க, மீதி எல்லாமே ரொம்ப பேசிக்கான கேள்விகள் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த கேள்விகள் எல்லாத்தையும் ஒரு முறை அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து 100க்கு 100 வாங்கினா சூப்பரான வேலை போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். சார் நான் ஒரு 80 தான் வாங்கியிருக்கேன்னா நீங்கள் கரெக்டாக போகிறீங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் 100க்கு 100 வாங்கிடலாம் அப்படின்றத நீங்களே யூகிச்சுக்கலாம். ரொம்ப தெரியல சார் அப்படின்றவங்க இன்னும் ஃபோர்ஸாக படித்து வரக்கூடிய எக்ஸாமை கிளியர் பண்ணணும். உடனே நீங்கள் நெகட்டிவ் தாட் கொண்டு வராதிங்க. உங்களுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியலனா கூட பரவாயில்ல, முதல்ல நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்த தெரிஞ்சிக்கிட்டா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் போட்டு படிக்க முடியும். அதுக்கு தான் ஒரு எக்ஸாமை தவிர இதில் நீங்கள் வந்து மார்க்கை டிபெண்ட் பண்ணுறதுக்கான எக்ஸாம் கிடையாது. சொல்கிறது புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.